தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை அவ்வளோ சீக்கிரம் யாருமே மறந்துட முடியாது. 13 பேரை துள்ள துடிக்க சுட்டு கொன்ன சம்பவமும் இங்கே தான் நடந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் முதன் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொது வெளிக்கு வந்தார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அவர் பேச வந்திருந்தார். அப்போ போராடினீங்கன்னா தமிழ்நாடே சுடுகாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை ரஜினி சொல்ல, தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ரஜினிக்கே தூத்துக்குடி மேட்டரில் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அப்படிப்பட்ட ஒரு சென்சேஷனலான இஷ்யூ தான் ஸ்டெர்லைட் விவகாரம். இப்போ சமீபத்தில் இந்தியாவில் கொரோனா தொற்றினுடைய எண்ணிக்கை தினசரி கூடிக்கிட்டே வருது. அப்படி கூடிக்கிட்டே வர்றப்ப போதிய அளவுக்கு ஆக்சிஜன் நம்ம இந்திய அரசிட்ட பல மருத்துவமனைகள்லையும் இல்லை. அப்படியான சூழலில் தான் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்தக்கூடிய வேதாந்தா நிறுவனம், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து நாங்களே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. மத்திய அரசும் அதற்கு சம்மதம் தெரிவித்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை பற்றி கருத்து சொல்லாமலே இருந்துச்சு. இந்த நிலையில் தான் கடுமையான எதிர்ப்பு இதுக்கு கிளம்புன உடனே தமிழக அரசும் இல்லை இல்லை, ஸ்டெர்லைட் ஆலையில் மறுபடியும் நம்ம திறந்து ஆக்சிஜனே உற்பத்தி பண்ணாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதை சமாளிக்க முடியாதுன்னு தெள்ள தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு தங்களோட வாதத்தை சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டெர்லைட் ஆலை மேலே மக்களுக்கு இந்த அளவுக்கு வெறுப்புற காரணம் என்ன? ஸ்டெர்லைட் ஆக்சிஜனை மட்டுமே உற்பத்தி பண்ணாதான் என்ன தப்பு? போராளிகள் ஏன் ஆக்சிஜன் உற்பத்தி பண்றதுக்கு கூட ஸ்டெர்லைட் அனுமதிக்க மாட்டாங்க? ஏன்னா அது ஏற்கனவே பலமுறை இப்படி ஏதேதோ காரணங்களுக்காக திறக்கப்பட்டு தொடர்ந்து அணு உலைகளுக்கு எப்படி ஒரு ஆபத்தானதோ அதே போல தூத்துக்குடி மக்களுக்கு ஆபத்தான விஷயங்களை ஸ்டெர்லைட் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு போராளிகள் தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. இன்னும் நம்ம ஸ்டெர்லைட்டை பத்தி இதுல விரிவா தெரிஞ்சுக்கலாம். லண்டன்ல செயல்பட்டு வரக்கூடிய வேதாந்தா ரிசோர்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் அனில் அகர்வால் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானதான் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம். ஆரம்பத்தில் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை அமைக்கிறதுக்கு நம்ம வளர்ச்சியிட்டு காட்டக்கூடிய இந்தியாவில் மிக முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் தான் அனுமதி கேட்டாங்க. ஆனால் குஜராத் அரசு அதுக்கு அனுமதிக்கலை. தொடர்ந்து கோவாலையும் போய் ட்ரை பண்ணாங்க ஸ்டெர்லைட் அமைக்கணும்னு, ஆனால் கோவா அரசும் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் மேலே மகாராஷ்டிராவுக்கு போடுவாங்க. அங்கே 300 கோடி ரூபா மதிப்பில் பணிகளும் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சூழலில் தான் அந்த பகுதி மக்கள் கடுமையாக போராடினாங்க. பலகட்ட போராட்டத்துக்கு பின்னாடி மகாராஷ்டிராவிலிருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டது ஸ்டெர்லைட் நிறுவனம். கடைசியாக அது தமிழகத்தில் அதுவும் தூத்துக்குடிக்கே வந்துச்சு. இந்த திட்டம் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுடைய ஆட்சி காலத்திலையும் வேகமாக விறுவிறுன்னு வளர ஆரம்பிச்சிச்சு. சரி, இந்த நிறுவனம் என்னதான் வேலை பார்க்குது, இங்கே என்ன செய்கிறாங்க ஸ்டெர்லைட் ஆலையில் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, வேதாந்தா ரிசோர்ஸுக்கு உலகத்தோட பல நாடுகள்லையும் தாமிர தாதுவை வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் இருக்குது. இந்த ஆலைகள்லேருந்து வரக்கூடிய தாமிர தாதுகளை உருக்கி தாமிர காத்தோடு கம்பிகளை மாற்றுறது தான் பிரதானமான வேலை. அப்படி மாற்றும் போது தங்கம், சல்ஃபியூரிக் ஆசிட்டு, பாஸ்போரிக் ஆசிட்னு சில உபப்பொருட்களும் கிடைக்கும். 1996 தூத்துக்குடி துறைமுகம் வழியாக முதல்ல இந்த தாது பொருட்கள் வந்தப்பயே மீனவர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க, போராடவும் செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட் ஆலை தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதியிலிருந்து குறிப்பிட்ட சில தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விதிமீறலை சுட்டி காட்டினாங்க. அந்த விதிமீறலை கடந்தும் ஸ்டெர்லைட் தொடர்ந்து இயங்கி வந்துச்சு. இதே மாதிரி தாமிரபரணியோட தண்ணி எடுத்து பயன்படுத்துறதுனால பாசனத்துக்கும் பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து விவசாயிகளும் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் ஸ்டெர்லைட் பல நேரங்களில் பல தருணங்களில் பல்வேறு விதமான சர்ச்சைகள்லையும் சிக்கியிருக்கு. அதிலெல்லாம் இருந்து ரொம்ப சுலபமாக மீண்டு வந்துட்டாங்க ஸ்டெர்லைட் நிறுவனம். அதனால தான் சின்னதாக ஒரு அனுமதி கிடச்சிச்சுன்னா, சின்னதாக ஒரு ஊசி போகிற கேப் கிடச்சிருச்சுன்னா கூட ஸ்டெர்லைட் அதை பயன்படுத்தி மறுபடியும் ஒரு தயாரிப்பை மீண்டும் தன்னோட ஸ்டெர்லைட் ஆலையவே இயக்கிறோம் அப்படிங்கக்கூடிய பயமும் பதட்டமும் போராளிகள் மத்தியில் இருக்குது. அப்படி என்ன அதுக்கான பின்னணி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1997 இந்த ஆலையிலிருந்து பயங்கரமான ஒரு நச்சு புகை வெளியேறிச்சு. அதன் காரணமாக 100க்கும் அதிகமான பேர் மயங்கி விழுந்தாங்க. கர்ப்பமாக இருந்த, அதாவது துவக்க நிலை கர்ப்பத்தில் இருந்த பல பேருக்கு கருச்சிதைவு கூட நடந்துச்சு. அதிகாரிகளும் ஆய்வு பண்ணாங்க. 1997 நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனே ஸ்டெர்லைட் ஆலையும் மூடினாங்க. ஆனால் 38 நாட்களில் தடையை உடைச்சிட்டு மறுபடியும் ஸ்டெர்லைட் நிறுவனம் திறக்கப்பட்டுச்சு. அதுக்கு சில வாரங்களுக்கு பின்னாடி செம்பு கலவை உலை வெடிச்சுது. அதில் 2 தொழிலாளர்கள் துள்ள துடிக்க பலியானாங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு தடவை ஸ்டெர்லைட் மூடப்பட்டுச்சு. ஏதேதோ காரணங்களை சொல்லி மறுபடியும் அதே ஸ்டெர்லைட்டை திறந்துட்டாங்க. 1999 இதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஒரு பெரிய அளவுக்கு நச்சு புகை வெளியேறிச்சு. அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்திலேயே தான் தூத்துக்குடி அகில இந்திய வானொலி நிலையம் இருக்குது. அந்த வானொலி நிலையத்தில் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த பல பணியாளர்கள் அதில் அந்த நச்சு புகையில் ஸ்மெல் பண்ணவங்க மயங்கி விழுந்ததையும் நம்ம பார்க்க வேண்டியிருந்துச்சு. 1996 ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அந்த எதிர்ப்பு இயக்கத்தினுடைய சார்பில் கேஸ் போட்டாங்க.
லீகலாக சட்ட போராட்டம் நடத்த தொடங்கினாங்க. 1996 இந்த சட்ட போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவும் ஒரு பங்குதாரர்னா அவரும் தன்னை வழக்கில் சேர்த்துக்க சொல்லி ஒரு கேஸ் போட்டார். அந்த கேஸை மனுதாரராக ஏற்றுக்கிட்டு வைகோவும் ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு எதிராக ரொம்ப தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெர்லைட் அவருக்கு பலவிதமான ஆஃபர்களை கொடுத்த போது கூட அவர் என் மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்டெர்லைட்டை தூத்துக்குடியை விட்டு விரட்டி அடிக்கிறதில் ரொம்பவே உறுதியாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் வைகோவே இந்த வழக்கில் ஆஜராகியும் வாதாடிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் உச்ச நீதிமன்றமும் சுற்றுச்சூழலுக்கான பொறியியல் ஆராய்ச்சி மையம்னு சொல்லக்கூடிய நீரி அமைப்பை ஆலை ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. நீரி அமைப்பும் ஆலை ஆய்வு செஞ்சாங்க. அங்கே கழிவுகள் தேங்கி கிடக்கு, இதனால் அந்த கிராமப்பகுதிகளில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு உட்பட பல அறிக்கைகளை நீரி அமைப்பு கொடுத்துச்சு. நீரினா தேசிய சுற்றுச்சூழலுக்கான பொறியியல் ஆராய்ச்சி மையம்னு அர்த்தம். நீரி அமைப்பினுடைய உத்தரவை தொடர்ந்து மறுபடியும் கொஞ்ச காலம் ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே நீரி சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம், இப்போ ஃபுல் பிளட்ஜாக நாங்கள் இயங்குறதுக்கு மறுபடியும் தயாராக இருக்கோம், எந்த விதமான குறைகளும் இல்லைன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து மறுபடியும் இயங்குச்சு. கிட்டத்தட்ட 2003 அப்புறம் புதுவெளியில் மக்கள் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. 2013 இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமடைய தொடங்கிச்சு. அதற்கு பின்னாடி பலகட்ட போராட்டங்கள், மக்களுடைய கிளர்ச்சி எழுச்சி எல்லாம் சேர்ந்து கடைசியாக ஒரு நாள், அந்த நாள் தூத்துக்குடியினுடைய கருப்பு நாள் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த ஸ்டெர்லைட்டை மூடக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி அவர்கள் முற்றுகை பேரணியாக போனாங்க. அப்படியான சூழலில் தான் துப்பாக்கி குண்டுகள் முழங்கியது. அதில் 13 துள்ள துடிக்கி இறந்தார்கள். சட்டக்கல்லூரி கனவோடு இருந்த 12 மாணவி ஸ்னோலினுடைய வாயிலேயே துப்பாக்கிச் சூடு நடந்தது. இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகுதான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது. இப்பொழுது ஆக்சிஜன் என்பது மிக முக்கியமான தேவை, மனிதன் உயிர் வாழ்வதற்கான மிக முக்கியமான ஒன்று. உண்மையிலேயே இந்திய அளவிலே இன்றைக்கு ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு இருக்கிறது. இந்த காரணங்களையெல்லாம் சொல்லி ஸ்டெர்லைட்டை திறந்து விட்டால் மறுபடியும் அவர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்கிற அச்சம் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராளிகள் மத்தியில் இருக்கிறது. அந்த போன்ற சில காரணங்களினால்தான் ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் தயாரிப்புக்காக கூட அனுமதிக்கக்கூடாது நாம் என்று சொல்லி அவர்கள் மிகவும் தீவிரமான ஒரு முடிவிலே இருக்கிறார்கள். இது போன்று சில சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நியூஸ் செகண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து அலர்ட் மெசேஜாக வரும். நன்றி, வணக்கம்.